Hello friends, video ku poradhukku munadi neenga innum Tamil Tekkan Mystery channel subscribe panala appadina keela irukka red color subscribe button click panni enga channel subscribe pannunga and pakkathula irukka bell icon click pannunga appadina engaloda notification ungalku udanukudan varum. Vanga kadalil uruvaagi ulla nivar puyal teevra puyalaga maari ulla nilaiyil kadalorukku arigi nerungi vandulladaga seidhigal veliyaagi ullana. Vanga kadalil uruvana kaatrudutha thaalvu mandalam nivar puyalaga urumaariyathu. தீவிர புயலாக உள்ள இந்த நிவர் புயல் கரையை கடக்கும் முன்னர் அதிதீவிர புயலாக மாறும் என கூறப்பட்டது. இன்று நள்ளிரவு தொடங்கி நாளை காலை வரை இந்த புயல் கரையை கடக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது நிவர் புயல் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நிவர் புயல் கடலூரிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நெருங்கி வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நிவர் புயல் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலையில் பல மாவட்டங்களில் சூறைக்காற்றும் மழையும் வீச தொடங்கியுள்ளதால் பல இடங்களில் மீன் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவில் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் கடலூரின் கடற்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்ல அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த நிவர் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இன்று பொது விடுமுறை விடப்பட்டு அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிவர் புயல் காரணமாக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே கனமழை பெய்யக்கூடும் என்ற அடிப்படையில் நாளையும் 13 மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூர், விழுப்புரம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 13 மாவட்டங்களுக்கு நாளையும் பொது விடுமுறை என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மேலும் நிவர் புயல் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருவதால் சென்னையில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி 22 அடியை எட்டியதை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று மாலை 4000 கனஅடியாக திறக்க வாய்ப்புள்ளது என்றும் இதன் காரணமாக அடையாற்று கரையை ஒட்டி தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து இன்று காலை முதல் நாளை காலை 6 மணி வரை செம்பரம்பாக்கம் ஏரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக மத்திய நீர்த்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் உபரி நீரை அப்படியே திருப்பிவிடும் நிலை உள்ளதால் அதிகபட்ச உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளது. எனவே அடையாற்றில் கரையோர பகுதிகளை தீவிரமாக கண்காணிக்க பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக 2015 ஆண்டுதான் 30,000 கனஅடி நீர் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போதுதான் தண்ணீர் திறக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிவர் புயல் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியதாவது, கடந்த 6 மணி நேரத்தில் இந்த நிவர் புயல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. தற்போது காற்றின் வேகம் அதிகபட்சமாக 115 கிலோமீட்டர் வேகத்தில் உள்ளது என்றும் இன்று இந்த நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து புதுவை அருகே இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் கரையை கடக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோரம் மற்றும் சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும். நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புயல் கரையை கடக்கும் போது நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 130 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சில நேரங்களில் அதிகபட்சமாக 155 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த நிவர் புயலில் ஏதேனும் மாற்றம் நிகழுமா என்று கேட்டதற்கு, நிவர் புயல் கரையை நோக்கி வரும் வேகம் 7 கிலோமீட்டரிலிருந்து 11 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக புயல் கரையை கடக்கும் நேரத்தில் பெரிய மாற்றம் ஏதும் இருக்காது. இன்று நள்ளிரவே கரையை கடக்க தொடங்கும் என்றும் நாளை அதிகாலை வரை புயல் கரையை கடக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த நிவர் புயலின் நிலவரம் குறித்து
தனியார் வானிலை ஆய்வாளர் தமிழ்நாடு வெதர்மேன் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியதாவது, நிவர் புயலானது சரியாக எங்கே கடக்கும் என உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஐரோப்பா, பிரிட்டிஷ் மற்றும் ஜெர்மனிய வானிலை ஆய்வு மையங்களின் தகவலின்படி நிவர் புயலானது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே மகாபலிபுரம் அருகே கரையை கடக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் வட அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகளின் வானிலை மையங்கள் காரைக்கால் மற்றும் பரங்கிப்பேட்டை அருகே இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளன. எனவே சில கணிப்புகளின்படி நிவர் புயலானது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே மகாபலிபுரம் மற்றும் கல்பாக்கம் இடையே கரையை கடக்கத்தான் வாய்ப்புள்ளது என்றும், இந்த புயல் இன்று இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கலாம், மகாபலிபுரத்திற்கும் சென்னைக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை என்பதால் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த புயல் சென்னையில் கரையை கடக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.